Hello friends, welcome to Ambience Kitchen. நம்ம kitchenல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. அதுல ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா வீட்லயே ஈஸியா நம்ம குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாம நம்ம குயிக்கா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். பைனாப்பிள் ஜாம் பண்றதுக்கு நான் ஒரு முழு பைனாப்பிள் எடுத்திருக்கிறேன். அதை தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதை இப்ப நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஓகே, மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்பதான் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்ப இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு இதை எடுத்து விட்டு விட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரொம்பவே சூப்பரா நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப இத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டா ஒரு கப் இருக்கு. இப்ப இத நான் ஒரு கடாயில விட்டுக்கிறேன். அடிக்கணமான எந்த பாத்திரம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். இப்ப நூறு வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப சுகர் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்ப இதை சேர்த்துக்கலாம். எந்த கப்பால நீங்க இந்த பல்ப் மெஷர் பண்றீங்களோ அதே சேம் கப்பால தான் சுகர் மெஷர் பண்ணணும். இது கூடவே ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கலாம். மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா இத கலந்துக்கலாம். 20 ல இருந்து ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா இதை கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்பப்ப இதை கலந்து கொடுக்கணும். இருக்கட்டும், இப்ப கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சையோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கும், அதுக்காகத்தான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிட்டு நல்ல ஒரு ஹனி கலர்ல கிடைக்கும் நமக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஆறும் போது இன்னும் நல்ல திக்னஸ் கிடைக்கும், இன்னும் நல்ல திக் ஆகும். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாம் இப்ப ஆறிடுச்சு. ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த பட்டை பீஸ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்ப நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நல்ல ஒரு வசதியா இருக்கு. இதை விட திக்கானா பிரெட்ல நமக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அந்த அளவு போதாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைனாப்பிள் ஜாம் இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லது ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய் பாய்.